ஹலோ, நான் நாகா பேசுகிறேன் செஸ் ஹவுஸ்லேருந்து. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து குவீன்ஸ் கேம்பிட் எப்படி ஆடணும் அப்படின்ட்டு, குவீன்ஸ் கேம்பிட் டிக்ளைண்ட் எப்படி ஆடணும் அப்படின்னு காட்டுறேன், சரிங்களா? ஸோ குவீன்ஸ் கேம்பிட் என்னாவே, ஒயிட் வந்து D4, பிளாக் வந்து D5, C4, E6, நைட் சி த்ரீ நைட் எஃப் சிக்ஸ், இதுதான் குவீன்ஸ் கேம்பிட் டிக்ளைண்ட் ஆடுறது. ஸோ நார்மலாக வந்து இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிகிட்டே ஆடலாம், பட் மெயின் லைன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம், எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன். ஸோ சி இன்ட்டு டி, இ இன்ட்டு டி ஆடுவாங்க. அது பிறகு நம்ம வந்து பிஷப் G5 ஆடி இந்த நைட்டை பின் பண்ணுறோம். நார்மலாக இந்த குவீன்ஸ் கேம்பிட் மெத்தடில் ஒயிட்டுக்கு வந்து இந்த டார்க் கலர் ஸ்கொயர் பிஷப் வந்து வீக்கர், அந்தளவுக்கு யூஸ் இல்லை. வேறஸ் ஒயிட்டுக்கு வந்து, பிளாக் சைடுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்கொயர் பிஷப் வந்து வீக்கர். ஸோ நார்மலாக வி ட்ரை டு எக்ஸ்சேஞ்ச் இட் ஆஃப் வித் வாட் எவர் பீஸ் நமக்கு என்ன கிடைக்குதோ. டார்க் ஸ்கொயர் பிஷப் ஃபார் பிளாக்குக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கு, நமக்கு வந்து லைட் ஸ்கொயர். ஏன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் இது கேசுவல் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் டூ ஆர் லைட் ஸ்கொயர்ஸ். ஸோ அங்கே தான் நம்ம தாக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம இந்த சைடு கேசுவல் பண்ணோன்னா தீஸ் டூ ஆர் டார்க் ஸ்கொயர்ஸ். ஸோ அவங்களுக்கு டார்க் பிஷப், நமக்கு வந்து லைட் பிஷப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வி ட்ரை டு பின் இட் அண்ட் ட்ரை டு க்ரியேட் நம்ம பீசஸை டெவலப் பண்ணி நமக்கு எந்த சைடு வேணால் கேசுவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ரெடி பண்ணிவிட்டு வி ப்ரொசீட். ஸோ இதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன த்ரெட்டு, இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணால் இந்த பானல் அடித்தா அவங்க செயின் உடஞ்சிரும். ஸோ தே வில் டேக் இட் வித் குவீன் அண்ட் இந்த பான் போயிடும், நமக்கு அந்த D5 இருக்க பான் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டை இது பண்ணுறதுக்கு C6 ஆடுவாங்க. C6 ஆடினா நம்ம வந்து குவீன் C2 ஆடுறோம். இந்த குவீன் C2 எதுக்கு ஆடுறோம்னா, பிளாக் வந்து இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்குல்ல, இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பு F5 ஆடிட்டாங்கன்னா நம்ம குவீன்ஸ் கேம்பிட்டோட பாதி மெயின் ஐடியாவே ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த சைட்லேருந்து இங்கே தாக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவீன் C2 ஆடி இந்த ஸ்கொயரை நம்ம காப்பாற்றிக்கணும். நோ, இப்போ வந்து அந்த பிஷப் வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த பின்னிலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, பிஷப் E7 ஆடுறாங்க. பிஷப் E7, நம்ம வந்து E3 ஆடுறோம். நம்ம லைட் ஸ்கொயர் பிஷப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க வந்து கேசல் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம பிஷப் D3 ஆடுறோம், அகெயின் டார்கெட்டிங் இந்த பானுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், இதை அடிச்சுட்டு திருப்பி அடித்தா இந்த பான் அடிக்க போகிறோம். ஸோ இம்மிடியட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட் பி டி செவன் வந்து இந்த பிஷப்பை பிளாக் பண்ணுது, கரெக்டு தான். பட் ஆனால் இந்த இடத்துக்கு சென்ட் இது பண்ணுறாங்க, பிஷப் இன்ட்டு நைட், அகெயின் நைட் இன்ட்டு நைட் பிஷப். ஸோ மறுபடியும் அந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை காப்பாற்றுது. ஏன்னா இங்கேருந்து ஒன் டூ சப்போர்ட்ஸ் இங்கே அட்டாக் பண்ணது, கிங் ஒண்டி தான் லோன் டிஃபெண்டர் ஆகிடுவார். அப்போ இந்த பான் போயிடும், மெயின் ஸ்பேஸ் போயிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நைட் F3 ஆடுறாங்க. நம்ம டெவலப்பிங், நம்ம இப்போ வந்து எய்தர் கிங் சைட் கேசல் பண்ணலாம், இல்லை குவீன் சைட் கேசல் பண்ணலாம். கிங் சைடுன்றது ஷார்ட் கேசல்னு சொல்லுவாங்க, இது குவீன் சைட் கேசல் பண்ணால் லாங் கேசல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரூக் E8 ஆடுறாங்க. என்ன ரீசனுனா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த நைட் வந்து இங்கே போக போகுது. ரூக் நைட் வந்து F8 போக போகுது. F8 போச்சுன்னா இங்கேருந்து இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணோம், இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணோம் நைட்டை. ஸோ டபுள் சைடு சப்போர்ட் இருக்கும். ஸோ கிங் இஸ் இன் சேஃப்டி, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிஷப்புக்கும் லைன் ஓப்பன் ஆகிடும், எப்போ வேணால் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் கேசல் பண்ணோம்னா என்ன ஐடியானா, ஷார்ட் கேசல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூக்கை வந்து B1 ஆடி மைனாரிட்டி அட்டாக்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 4 பான் இருக்குது. இந்த 2 பானை விட்டு அந்த 4 பானோட சண்டை போடும்போது பான் செயின் உடையும். நமக்கு வந்து நமக்கு பியூட்டிஃபுல் ஸ்டான்ஸ் இருக்குது, இந்த செயினை உடைக்க முடியாது. ஸோ இந்த பான் செயினை உடைச்சி அப்புறம் மீதி தனியாக இருக்கிற பான்ஸை கேப்சர் பண்ணுறது தான் இந்த மைனாரிட்டி அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நம்ம வந்து ரூக் E8 ஆடின பிறகு நம்ம வந்து லாங் கேசல் பண்ணோன்னா, இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னா, மைனாரிட்டி அட்டாக் கிடையாது, நம்ம வந்து உடனே வந்து H3 இந்த H6 ஆடினா உடனே நைட்டை கேப்சர் பண்ணிவிட்டு பிஷப் கேப்சர் பண்ணி G4 ஆடுவோம். G4 அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக கிங் சைடு லான்ச் பண்ண போகிறோம் அட்டாக்கை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக, சரிங்களா? இதுதான்
இதோட எய்ம். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த கிங்ஸ் கேம் குயின்ஸ் கேம்பேட்டில் என்ன ஐடியாஸ்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாங்க ஒரு கேம் போய் பார்ப்போம். இது வந்து நம்ம ஒரு ஒன் ஆஃப் அவர் வேர்ல்டு சாம்பியன்ஸ் மிக்கேல் போட்னோய்க்ன்றவர், இன்னொரு கிராண்ட் மாஸ்டர் பால் கெரிஸோட ஆன கேம். மிக்கேல் போட்னோய்க் வந்து குயின்ஸ் கேம்பேட்டில் ரொம்ப சிறந்த ஆள். அவர் நிறைய இதில் லைன்ஸு கண்டுபிடிச்சது, அப்புறம் கரண்ட் ஐ மீன் டு சே ஒன் ஆஃப் அனதர் வேர்ல்டு சாம்பியன் கேரி காஸ்பரோவ் கூட ஃபேக்ட் அவர் தான் டீச்சர். ஸோ மிக்கேல் போட்னோய்க் இது குயின்ஸ் கேம்பேட்டில் வந்து வி கேன் சே லைக் டாக்டரேட்டை பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி, நம்ம போய் என்ன கேம் எப்படி ஆடிருக்காங்க பார்ப்போம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு D4, நைட் F6. பால் கேரிஸ் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்காரு, ஏன்னா அப்பத்தில் இந்த கேம் இந்த மாதிரி ஆடுறது புதுசு. நார்மலாக D4க்கு D5 ரிப்ளை பண்ணுவாங்க. நைட் F6, C4, E6, ஏன்னா நெக்ஸ்ட் இந்த பான் ப்ரோம் இந்த புஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. E6, அப்புறம் வந்து நைட் C3, D5 வந்துடுச்சு. திருப்பி வந்து உள்டவா சேம் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைன் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து போட்னோய்க் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு, கோயிங் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் மெயின்டைனிங் டெம்போ. அப்படியே அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு பிஷப் G5 ஆடுறார். பிஷப் G5 சேம் ஐடியா, இந்த டாக் ஸ்கொயர் பிஷப் வேஸ்ட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த நைட் ஆர் முடிஞ்சால் வெரி குட் டாக் ஸ்கொயர் பிஷப் பிளாக்கோட வெரி குட் டாக் ஸ்கொயர் பிஷப்போட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து பிஷப் E7, ஏன்னா இப்போ தே வாண்ட் டு கேசல் இயர்லி. ஸோ நம்ம வந்து E3 ஆடுறாங்க. பாட்வே E3 ஆடின ரீசன் என்ன, நெக்ஸ்ட் வந்து இந்த பிஷப் இங்கே வரப்போகுது ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லாமல் இந்த E3 ஆடும்போது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிளாக் இஸ் ஆன் அ சூசைட் மிஷன், கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் முடிச்சிடும், இட் இஸ் நாட் கோயிங் டு எஸ்கேப். ஓகேங்களா? ஸோ கேசல் பிஷப் D3, நைட் B D7 ஆடுறாங்க. நைட் B D7 என்ன, ஆஸ் ஐ செட் எர்லியர், நெக்ஸ்ட் குவீன் இங்கே வரப்போகுது, தே ஆர் கோயிங் டு அட்டாக் தி ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயர் அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக நைட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நோ குவீன் C2, குவீன் C2, நைட் சாரி ரூக் E8. ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த நைட் இங்கே போக போகுதுன்ற அர்த்தம். ஸோ இப்போ வந்து போட்னோய்க் வந்து நைட் E2 ஆடுறாரு. நைட் E2 ஆடுறாங்கனாவே அர்த்தம் வந்து தென் தே ஆர் கோயிங் டு கோ ஃபார் அ பிரேக் இன் த சென்டர். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு F3 E4 ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன ஆடுறாங்கன்ட்டு. பிஷப் ஒன் செகண்ட், ஓகே, GE2, நைட் F8 போயிடுறாங்க. இப்போ வந்து கேசல், அவங்க வந்து C6 ஆடுறாங்க, ஏன்னா இந்த பிளேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ரூக் A B1. இப்போ வந்து போட்னோய்க் வந்து கோயிங் ஃபார் மைனாரிட்டி அட்டாக், இந்த ரூக் B1 அப்படி ஆடும்போது மைனாரிட்டி அட்டாக் போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பால் கெரிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவ் ஆடுறாரு, பிஷப் D6ன்னு ஆடுறாரு. D6 அப்படின்னா என்ன த்ரெட்டுன்னா அவர் வந்து இந்த பானை கேப்சர் பண்ண போகிறேன், கிங்கை வந்து திருப்பி கேப்சர் பண்ணிச்சுன்னா நைட் G4 செக்கு, நைட் G4 செக்கு சொல்லிவிட்டு அப்புறம் கிங்கை கேப்சர் கிங்கை மூவ் பண்ணிச்சுன்னா குவீன் இன்டு பிஷப் அடிப்பாங்க. ஸோ ஒரு பான் அட்வான்டேஜ் ஆகுதுன்ட்டு. ஸோ இதை பார்த்து இம்மீடியட்டாக போட்னோய்க் வந்து ப்ரொஃபலாட்டிக்காக கிங் H1 ஆட்டான். இப்போ வந்து அதே சான்ஸ் முடியாதுல்ல, பிஷப் இன்டு H7னா பிஷப் இன்டு நைட் அடிச்சிருவாங்க. ஸோ தெர் இஸ் நோ அதர் வே அப்படின்னு சொல்லிட்டு பால் கெரிஸ் வந்து சிம்பிளாக வந்து G6 ஆடிட்டார், நைட் G6. ஸோ இப்போ F3 ஆடுறாங்க. ஸோ அண்டர்ஸ்டுட் இமீடியட்டாக இங்கே த்ரெட்டு லான்ச் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து டிஃபீட் அக்செப்ட் பண்ணிவிட்டு பிஷப் வந்து பின்னாடி எடுத்துன்னு போயிடுறாரு. நான் வந்து ரூக் BE1 வராங்க. ஸோ ஆல் அவுட் இட் அட்டாக், அவர் வந்து ஆல்ரெடி கூட புஷ் ஃபார் E4, பட் என்னென்னா பிரிங் ஆல் யுவர் பீசஸ்
டு த அட்டாக்கிங் பாயிண்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா. ஸோ என்னென்ன ரீசன் வந்து சிங்கிளாக அட்டாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப்டர் தட் யூ கீப் ஆன் ஆடிங் அதுக்கு மேலே சப்போர்ட் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டெம்போ கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பீசஸை கரெக்டான அட்டாக்கிங் ஸ்பாட்டு கொண்டு வந்துட்டோம்னா வி கெட் த பெட்டர் டெம்போ. ஸோ இந்த இடத்துல வந்து நைட் வந்து நைட் D7 ஆடுறாங்க. ஏன்னா தே வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த பிஷப் அண்ட் பிகாஸ் இந்த பிஷப் வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது. வாட் டு டூ இந்த பிஷப், இட் இஸ் நாட் டேக்கிங் த நைட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் மூவிங். ஸோ தே வாண்ட் டு ரிமூவ் தட் த்ரெட். ஸோ இப்போ வந்து பிஷப் இன்ட்டு பிஷப், ரூக் இன்ட்டு பிஷப் ஆடுறாங்க. ரூக் இன்ட்டு பிஷப் ஆடணுன்னு நம்ம வந்து நைட் G3 ஆடுறோம். நைட் G3 என்னென்னா நம்ம நைட் இங்கே ஜம்ப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பான்ஸ் புஷ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம பான் வந்துடுச்சுன்னா E4 வந்துடுச்சு, நைட் வில் கோ டு த வெரி குட் ஸ்குவேர் D6. சரிங்களா, இது பாட்னிக் பால் கரீஸ் பார்த்துட்டாரு, பட் ஸ்டில் இ குடன்ட் டூ எனி திங், அது எதுவுமே பண்ண முடியல அவர்னால. ஸோ இப்போ வந்து குவீனை வேறு கொண்டுறாங்க, குவீன் F2 கொண்டுறாங்க. அப்போது த்ரெட்டு கொஞ்சம் நெஞ்சோல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நைட் நகர்ந்ததுன்னா இந்த இடத்துலையும் அட்டாக் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, தட் இஸ் F7 ஸ்குவேரையும், ஏன்னா இங்கே வந்து குவீனும் ரூக்கும் டபுளாக போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஷப் E6 கொண்டு வராங்க, ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நைட் வந்துருச்சு சொன்ன இடத்துக்கு, F5 வந்துருச்சு, ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ரூ பிஷப் வந்து பிஷப் இன்டூ நைட், பிஷப் இன்டூ பிஷப். ஸோ மெயின் த்ரெட்டை அவங்க எவேட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஓகே, நவ் வந்து குவீன் B6 ஆடுறாங்க, ஏன்னா இந்த ரூக்கை கொண்டுறதுக்கு அந்த குவீன் வந்து இந்த ரூக்கை இன்ஆக்டிவாக வச்சுருந்தது. ஸோ இந்த ரூக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக குவீன் வந்து B6 ஆடுறாங்க. ஸோ நம்ம இப்போது வந்து ஃபைனலாக E4 மூவ் பண்ணியாச்சு. E4 மூவ் பண்ணால் D into E F into E. இப்போ வந்து ரூக் D8 கொண்டுறாங்க, த்ரெட்டனிங் இந்த ரூக், இந்த பானை. இந்த பானுக்கு என்ன, ஒரே ஒரு வாட்டி தான் குவீன் ப்ரொடெக்ட் பண்ணுது, எங்கள் குவீனும் அட்டாக் பண்ணுது, இந்த ரூக் அட்டாக் பண்ணுது. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் கோயிங் ஃபார் E5 ஆடுறதுல என்னென்னா இந்த நைட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். இப்போ இந்த நைட்டுக்கு எங்கே குட் ஸ்கொயர் இருக்குது, எங்கே மூவ் பண்ண முடியும், இந்த ரெண்டு ஸ்கொயரை பிஷப் கண்ட்ரோல் பண்ணு. இங்கே போச்சுன்னா நைட் வந்து ரிம் இஸ் டிம்னு சொல்லுவாங்க, அப்படின்னா நைட் இந்த கார்னரில் இருந்ததுன்னா அதுக்கு அவ்வளோ அட்டாக்கிங் சான்சஸ் கிடைக்காது, அப்புறம் எங்கே மூவ் பண்ணுறதுக்கும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துருச்சுன்னா நைட்டு வந்து வேறு எங்கே போவோம், நெக்ஸ்ட் த்ரெட்டன் பண்ணா குவீனே இங்கே வந்து த்ரெட்டன் பண்ணாலும் நைட் டஸ் நாட் ஹாவ் அ குட் ஸ்கொயர். ஸோ நைட் வந்து இப்போதைக்கு வந்து பெட்டர் டு கோ ஃபார் D5. D5 இருக்கிற நைட் இஸ் வெரி ஸ்ட்ராங், இதுக்கு இந்த நைட்டை கொடுத்தா தான் முடியும். பட் இப்போது வந்து நம்ம வந்து நைட் E4 ஆடுறாங்க. ஐடியா இஸ் மறுபடியும் இந்த குட் ஸ்கொயருக்கு போயிடணும், நைட் வந்து D6 போகணும். D6 போயிடுச்சுன்னா இந்த நைட் வந்து சூப்பர் ஸ்ட்ராங் நைட், ஈக்குவலன் டு ரூக், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே D6 போயிடுச்சுன்னா மறுபடியும் எங்கே த்ரெட்டன் பண்ணது பாருங்கள், F7 த்ரெட்டன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இப்படி அடிக்க போகிறாங்க, உள்ளே அந்த இடத்துல பூந்துருவாங்க. சரிங்களா, ஸோ பால் கரீஸ் வந்து என்ன ஆடுறாருன்னா நைட் F8 ஆடுறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா மேபி இந்த இடத்துக்கு வந்து இந்த பானை ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கா அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது. பார்ப்போம் என்ன ஆடுறாங்கன்ட்டு. ஸோ நைட் D6 சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ குவீன் மறுபடியும் வந்து C7 வராங்க. குவீன் C7 எதுக்கு வராங்க, ஏன்னா இந்த அட்டாக் வந்து இங்கே தான் ஹெவியாக உழப்போகுதுன்றது கிளியராக தெரிஞ்சு வச்சு. ஸோ குவீன் வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுறாங்க. ஓகேங்களா, ஓகே, பிஷப் வா, இது வந்து சூப்பரான மூவ். பிஷப் வந்து E4 ஆடுறதுல இதில் வந்து டபுள் ஐடியா இருக்குது. என்னென்னா இந்த பிஷப்பையும் இந்த நைட்டையும் த்ரெட்டன் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் ஒயிட்டோட நைட்டுக்கு F5 ஒரு ஸ்கொயரை க்ரியேட் பண்ணுறாங்க. என்னென்னா நெக்ஸ்ட் ஒயிட் வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்தால் இப்படி ஜம்ப் ஆகலாம், குவீன் இங்கே வரலாம், இந்த பொசிஷனை த்ரெட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில். ஸோ இதுக்கு பிளாக் வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சிம்பிளி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பான் ஃப்ரண்ட்டில் வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு ஐடியாவில் அந்த நைட் வந்து E6 ஆடுறாங்க. நம்ம ஆஸ் வி தாட்
ஃபஸ்ட்டு வந்து குவீனை வந்து ஹெச் ஃபோர் ஆடுறாங்க. இது வந்து ப்ரொஃபலாட்டிக் மூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா மின்கூடிய ஓகே குவீன் ஹெச் ஃபோர் ஆடுறாங்க சரிங்களா. குவீன் ஹெச் ஃபோர் ஆடினா என்னன்னா இமீடியட்டாக த்ரெட்டு வந்து இங்கே மேட் செக்கு அடுத்தது மேட் வர த்ரெட்டு இருக்குது சரிங்களா. பட் இதோட டபுள் சைடட் ஸ்வார்ட் இது என்னென்னா இது வந்து நம்ம வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க நம்ம ஒரு கான்செப்டு செஸ் டாக்டிக்ஸில் நிறைய இருக்குல்ல அதில் டிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க அந்த கான்செப்டில் கூட இது இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே த்ரெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேறு அட்டாக் வரப்போகுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து G6 ஆடுறாங்க, வெரி குட் மூவ். G6 ஆடுறாங்க, G6 ஆடும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த நைட்டை கேப்சர் பண்ணிடுறாங்க. நைட் இன் பிஷப் இன்ட்டு நைட் ஆடுறாங்க பான் இன்ட்டு இது. இப்போ வந்து ரூக் C1 ஆடுறாங்க, இந்த குவீனை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. குவீனை த்ரெட்டன் பண்ணி குவீனை வந்து ஸ்பேஸ்லேருந்து மூவ் பண்ண விடுறாங்க. ஏன்னா குவீனை வந்து ஃப்ரீயாக வந்து மறுபடியும் இது பண்ணக்கூடாது ஓப்பன் ஃபைல்லேருந்துட்டு சொல்லிட்டு குவீனை ஃபஸ்ட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. குவீன் வந்து D7 உள்ளே ஓடின பிறகு ரூக் C3 ஆடுறாங்க. ஐடியா ரூக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக H3 வந்து மறுபடியும் இதை அட்டாக் பண்ண போகுது அப்படின்றது சரிங்களா. இப்போ வந்து ரூக் F8 ஆடினார். இது எதுக்கு ஆடினாருன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை. மேபி சீரியஸ் ஐடியா இல்லை, மேபி இந்த பானை புஷ் பண்ணி பிரேக் கேட்கறதுக்காக, என்ன பான் டூ பான் அப்புறம் இங்கே இங்கே மேட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பேக் ரேங்க் மேட்டு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்தார் ஐடு ஒன்றும். பட் வில் சி, அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் இல்லையா, ஹீ வுட் ஹவ் தாட் இஸ் டிஃப்ரெண்ட் வே. வாவ் நைட் எஃப் ஃபைவ் டைரெக்டாக வந்து பான் லைனில் கொடுக்குறாரு. என்ன ஐடியா, என்ன ஐடியா என்னென்னா இப்போ வந்து இந்த ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாரு. பட் இந்த பான் டேக்ஸ்னா வெரி சிம்பிளாக வந்து 3 மூவ்ஸில் மேட் ஆயிடுறாங்க. என்னென்னா ரூக் வந்து இஃப் பான் டேக்ஸ் ரூக் G3 செக்கு, அப்போ வந்து இந்த நைட் வந்து G7 போயிட்டு சேஃப்டி பண்ணிச்சுன்னா குவீன் F6 அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மூவ் ஆனாலும் குவீன் இன்ட்டு G7 செக் மேட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டட் ஸோ அவர் பால் கரீஸ் இதை பார்த்துட்டு சிம்பிளி வந்து நைட்டை ரூக்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ரூக்கை மூவ் பண்ணிவிட்டு ஹி வாண்ட்ஸ் டு எஸ்கேப், கிங்குக்கு ஒரு ஸ்கொயர் வேணும் இல்லையா, ஸோ அதை ஆடுறாங்க. ஸோ இப்போ வந்து செக்கு கொடுக்குறாங்க, நைட் H6 செக்கு கொடுக்குறாங்க. குவீன் கிங்கை வந்து F8 ஓடிடுச்சு. ஸோ குவீன் F6 மறுபடியும் திருப்பி வராங்க. த்ரெட் இஸ் குவீன் வந்து H8 போயிட்டு செக் மேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இங்கே வந்து நைட் வந்து G7 ஆடுறாங்க. நைட் G7 ஆடி செக் மேட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது பண்ணாங்க. ஸோ ரூக் இன்னொரு ரூக் வந்துடுச்சு, ரூக் F3. ஆல்ரெடி ஒரு குவீன் இருக்குங்க, அது மேலே ஒரு ரூக்கு இன்னொரு ரூக்கு, அது இல்லாமல் இந்த நைட் வேறு, ஆல் ஆர் டார்கெட்டிங் F7 சரிங்களா. இப்போது அந்த நெக்ஸ்ட் ரூக் வந்து C8 போகுது. ஏன்னா குவீனுக்கு இன்னொரு ஸ்பேஸ் என்ன எஸ்கேப் ஸ்கொயரும் வேணும், அட் த சேம் டைம் பேக் ரேங்க் சான்சஸ் இருந்தால் பேக் ரேங்க்கை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நைட் கேப்சர், நைட் இன்டு F7. இப்போ வந்து அந்த ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்ணாங்க. ரூக் D6 E6 ஆடி குவீனை த்ரெட்டன் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ குவீன் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பேக் போகுது, தட் இஸ் G5 போகிறாங்க. ஸோ இப்போது வந்து G5 போனோன்னு நைட் F5 ஆடி அந்த த்ரெட்டை பிளாக் பண்ணாங்க. ஏன்னா அந்த பான் சப்போர்ட்டில் இந்த நைட்டு, இப்போ இந்த நைட்டு வந்து த்ரெட்டு சப்போர்ட்டே இல்லை சரிங்களா. ஸோ இந்த பொசிஷனில் இந்த வெரி குட் கேம் பிளே ஃப்ரம் பால் கெரிஸ் ஓகே. ஸோ பிளாக் வந்து திருப்பி நைட்டை வந்து தே ப்ராட் இட் டு H6 கொண்டு வந்து தே கோயிங் டு அட்டாக் திஸ் நைட் எனிஹவ். இப்போ இந்த நைட்டு பின்னால் எடுக்க முடியாது. ஸோ குவீன் வந்து G7 கொண்டு வராங்க. ஸோ கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர், அட் த சேம் டைம் த்ரெட்னிங் இந்த நைட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ஐடியா அப்படின்ற மாதிரி சரிங்களா. பானை வந்து G4 புஷ் பண்ணி இந்த நைட்டை த்ரெட் பண்ணுறாங்க. இந்த நைட் பின்ட், இட் கெனாட் மூவ். ஸோ அல்டிமேட்லி இந்த நைட் போனது தான்.
ஸோ இந்த இடத்துல வந்து பால் கேரி ஆல்ரெடி எ பீஸ் டவுன், இனிமேல் பீஸ் டவுன் இல்லை இது வரைக்கும், பட் ஆல்ரெடி இனிமேல் பீஸ் டவுன் ஆகிடுவார், ப்ளஸ் அட்டாக் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இந்த பாசர் போன இருக்குது. ஸோ ஃபைனலி பால் கேரிஸ் ஹஸ் ரிசைன். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து கரண்ட் லைன்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, ஓப்பனிங் லைன்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, இது ஆடனா இப்படி ஆடணும், இது ஆடினா இப்படி ஆடணும்ட்டு. ஸோ அந்த காலத்தில் இந்த லைன்லாம் கிடையாது, இவங்க எக்ஸ்பெரிமெண்டேஷனை வச்சு தான் நம்ம வந்து நிறைய கற்றுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து குயின்ஸ் கேம்பிட் ஆடுறீங்கன்னா பால் கே பாட்னிக்கோட நிறைய கேம்ஸ் பாருங்கள், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much.